இயேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் காவே. இராவுக்கும் சோதனைக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்து வாழ் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்தில் எங்களை காப்பாற்றும், சகலாத்துமாயும் பர்வத்திற்கு ஐந்தாவது ஜீவிய கர்த்தரை சிறுவதையும் மறுத்ததையும் தியானிப்போமாக. பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மறுத்துப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவோம் புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனிதனம் உணவு எங்களுக்கு என்று அழைத்தரலும், எங்களை தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்தரலும், எங்களை சோதனை விடாதையும் அருவம் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேசம் அரியாயே, சர்வேசே மாதாவே, பாவியுடா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேசம் அரியாயே, சர்வேசே மாதாவே, பாவியுடா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேசம் அரியாயே, சர்வேசே மாதாவே, பாவியுடா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேசம் அரியாயே, சர்வேசே மாதாவே, பாவியுடா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேசம் அரியாயே, சர்வேசே மாதாவே, பாவியுடா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேசம் அரியாயே, சர்வேசே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேசம் அரியாயே, சர்வேசே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. பிதாவுக்கும் சிவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலிருந்து போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று நிற்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்தில் எங்களை காப்பாற்றும், சகலாத்துமாகவும் ஆத்துமங்களையும் வருவதற்கு அதிகரானது சந்திக்கிறேன். கௌரி அதே நாங்கள் எதனை பாதைகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட நியமந்தோத்திரண்டி பரிசுத்த தேவ மாதாவுடைய திருப்பாசிரியை பாதுகாணிக்க வைத்து பிரார்த்தித்து மண்டாடி கொள்ளும் தாயே. ஆமே. உள்ள தாயே, உங்கள் அழைக்கிறமாக ஓடி வந்தோம்.
உம்முடைய உதவியும் இந்த ஆட்டை கேட்டு ஒரு நாள் கொடுப்பட்டதா உலகத்தில் போது சொல்லுபட்டு கேட்டு நினைக்கிறேன். நம்பிக்கையாக ஏற்பட்டேன். நாமே பாவி அண்டி வருகிறோம். பெருமைச்சிறந்த பாவியை அழைத்து காத்தொண்டு சாமத்திலே நிற்கிறோம். வாசிந்தாயே நம்ம நாட்டு பிரச்சனையாமல் தயாவரா வீட்டு தந்தளம் தாயாமே என்ன பாராமதி சமரியாயே பாவிடுத்து அழைக்கிறமே. இதோடு அடைக்கலமா ஓடி வந்தோ எங்களுடைய இலக்கமா எங்களுக்கு அவனிருக்குமானே வேண்டிக் கொள்ளும். என்ன போலாமதாயே பாயிருக்கு அடைக்கலமே. இதோடு அடைக்கலமா ஓடி வந்தோ எங்களுடைய இலக்கமா எங்களுக்கு அவனத்திற்குமானே வேண்டிக் கொள்ளும். என்ன போலாமதாயே பாயிருக்கு அடைக்கலமே. இதோ உங்கள் அடைக்கலமா ஓடி வந்தோ எங்களுடைய இறக்கமா எங்களுக்கு ஆள் இருக்குமானே வேண்டிக் கொள்ள. அருள் நிறைந்த மரியே வாழ்வு கர்த்தருடையனே எங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் தனியாயே ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஏசுமரியாயே சரீசே மாதாவே பாவி விழா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடையனே பெங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் தனியாயே ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஏசுமரியாயே சரீசே மாதாவே பாவி விழா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடையனே பெங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் தனியாயே ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஏசுமரியாயே சரீசே மாதாவே பாவி விழா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. பிதாவுக்கும் சிவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இருப்பதாக இப்புண்ணிய திருத்தலத்தில் மேலான சிம்மாசனத்தில் பெருமாசனமாய்க் கொண்டிருந்தோரியாரே அப்ப
பானி ஆமீன். மரியாயே
கன்னி மாதாவே. தேவராய்க்கு பிரிய அந்தோனியாரே, பக்தி சவாலை அந்தோனியாரே, ஆஜிஸை பின்பற்றிய அந்தோனியாரே, ஆத்துமராவலான கோசலரே, தேவசேக பெருக்கால் பெய்த சாட்சியே, உண்மையங்கள் இறை துதியரே, சுத்ததனமுள்ள அந்தோனியாரே, சூரை கருமேற்றும் அந்தோனியாரே, பதிரசம் பற்றியான அந்தோனியாரே, சபை தீபமான தோனியாரே, படிதத்திரந்தம் தோனியாரே, தரித்திரம் சித்தம் தோனியாரே, மறைவான அந்தோனியாரே, காந்தி சுக்கோஜா போவே, நடுங்க செய்யும் அந்தோனியாரே, பிரசாதமாய் காணான தோனியாரே, கத்திப்படுவோர்க்கு தேற்றவே, யாத்திரைக்காரருக்கு பழிகாட்டியே, யாதிகாரர்க்கு சுகம் கொடுப்பவரே, புதுமையாய் விளங்கும் அந்தோனியாரே, ஓமைகளுக்கு வாக்கு அளிப்பவரே, வீடர்களுக்கு
எங்கள் பாதுகாவலரே. உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும்
புண்ணிய பூமி பெரிய காடு தூய அந்தோணியாரின் அன்பு பங்கு மக்களே, பக்தர்களே, முன்னேற துடிக்கும் பெரிய காடு இறை குடும்பத்தில் இன்று குடும்பத்தின் மகிழ்வையும் மதிப்பையும் மதிப்பீடுகளையும் கொண்டாடும் உன்னத உறவு கொண்டாட்ட துவக்க விழா. உறவில் உதயமாகும் குடும்பங்களின் அனுபவங்களை பகிர்ந்து ஒன்றுபட்ட உள்ளன்போடு சிறப்பிக்கும் நிறைவு விழா. கடந்து வந்த ஓராண்டு வாழ்வு பயணத்தை திரும்பி பார்த்து கடந்த கால வெற்றி அனுபவங்களையும் நிகழ்கால வாழ்க்கை நிலையின் தரமான உயர்வினையையும் எதிர்கால வாழ்வுக்கான வளர்ச்சி திட்டங்களையும் நன்றி உணர்வுகளாக, வேண்டுதலாக, கனவுகளாக நெஞ்சில் சுமந்து திருக்கொடியேற்ற கூடி நிற்கும் உங்களை அனைத்து அருட்பணியாளர்கள், அருட்பணி பேரவை மற்றும் பங்கு மக்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நமது பாதுகாவலர் தூய் அந்தோணியார் மற்றும் திருச்சிலுவை திருக்கொடிகளை ஏற்றி துவங்கும் இவ்விழா ஒரு திருக்குடும்ப உறவு கொண்டாட்டமாக, குடும்ப வாழ்வின் விளக்காக, வளர்ச்சிக்கான வாய்க்காலாக மாறி இறையொருள் நம்மை நிறைவாக நனைக்க வேண்டுவோம். வாருங்கள், விழாவையும் வாழ்வையும் வளர்ச்சியையும் கொண்டாடுவோம். இறைவனின் அருட்துணையை நமது பாதுகாவலர் கோடி அற்புதர் வழியாக இறைஞ்சி கேட்போம். அர்த்தமுள்ள ஆனந்த அருட்பொழிவு விழாவிற்காக நம்மையே ஆயத்தமாக்கி திருக்கொடியேற்ற நிகழ்வில் இணைவோம். வாழ்வில் நிறைவை காண்போம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே இன்னையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, பெரிய காடு இறை மக்கள் தங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதரான அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கின்ற இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியர்களும், இக்கொடியானது உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் எம் பாதுகாவலர் புனித அந்தோணியாரை நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு வந்தவர்களாக மாறுவார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம்.
தூயவரே தூயவரே தந்தோனியாரே, உன்னொரு கரம் உலகெல்லாம் அரவணைத்தது போல நீலவானில் முட்டி நிற்கும் கொடிக்கம்பம் தனியே, ஐயாவும் திருக்கொடி அழகாக பறக்கின்றதே. நீட்டித்திக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவென்றே அன்போடு அழைக்குதையா, துணி தரித்திருக்கொடியே வாழ்க, கலம் தரும் ஜீவனதியே நீ வாழ்க, எங்கள் பாதுகாவலரே வாழ்க. தேவனே உலகத்தை நீட்டோனே, உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. அன்பார்ந்தவர்களே, அனைவரும் அவரவர் இருக்கின்ற இடத்தில் அமர விரும்புகிற இடத்தில் அப்படியே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோவிலை பார்த்து அனைவரும் அப்படி அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இப்பொழுது வாழ்த்து நடனம் நடைபெறுகிறது. யாரும் தயம் செய்து ஆலய மணிமண்டபத்திற்குள்ளாகவோ ஆலய மணிமண்டபத்திற்கு வெளியிலோ நிற்கக்கூடாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து அனைவரும் அமர வேண்டும். குறிப்பாக ஆலய வளாகத்தில் ஆலய மணிமண்டபத்தில் யாரும் இருக்கக்கூடாது. தயவு செய்து இந்த பிள்ளைங்க நடனம் ஆடுவது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். தயவு செய்து எல்லோரும் அமர வேண்டும். எல்லாரும் அமருங்க. எல்லாரும் அமர்ந்து முடிந்த பிறகுதான் நடைபெறும். அப்படி அமருங்க. தயவு செய்து அனைவருக்கும் உதவுகின்ற விதத்தில் தயவு செய்து அனைவரும் அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள்.
இதயம் மண்ணில் நின்றாகணும், ஒன்னாகணும் சாமி ஒன்னாகணும், ஊரெல்லாம் சொந்தங்கள் என்றாகணும், நன்றாகணும் சாமி நன்றாகணும், உயிரெல்லாம் மண் மீது நன்றாகணும். உற்று பார்க்கின்றவர்களின் மனதை கவர்ந்து தன் உறைந்திருக்கும் இடத்தை அழகுபடுத்துகிறது. எம் பெரியதாடு பங்கின் அருள் வாழ்வை இரத்த நாணங்களாக செயல்படும் அன்பிய ஒருங்கிணையம், பக்த சபைகள்,
நிதிக்குழு ஆகிய நாங்கள் அனைவரும் இறை இல்லத்தின் அங்கத்தினர்களாக இறையருள் நாடி இதோ வருகிறோம். எங்களின் ஜெபங்களும் செயல்பாடுகளும் சேவைகளும் எங்களை பார்ப்பவர்களை இறைவனிடம் கொண்டு வரட்டும் என்ற எண்ணத்தோடு இறைவனோடு இணைந்திருந்து மிகுந்த கனி தருவோர்களாக மாறிட வரம் வேண்டி இப்பவனியில் இறை உணர்வுடன் பங்கேற்போம். Thank you.
மங்களி உடல் மக்கள் தன் பரிசுத்தாவின் பெயராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மழை கூட ஒரு நாள் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாள் பொன்னாகலாம், ஆறெல்லாம் பாலாறால் ஓடலாம், ஆனால் அவையெல்லாம் நீ ஆகுமா? உன்னத உறவு என்று அழைக்கின்ற இர இல்லமாகுமா? கிறிஸ்துவில் அன்பானவர்களே, கேட்டவரம் தரும் கோடி அற்புதர் தூய அந்தோனியாரின் புதுமைகள் நிறைந்திருக்கும் பெரியகாடு புண்ணிய பூமியின் குடும்ப விழாவின் தொடக்க நாளில் அவரது ஆசி நாடி வந்திருக்கும் அனைவரையும் எங்கள் குடும்பம் இர இல்லம் என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கின்றோம். குடும்பம் ஓர் இறைவன் இல்லம். இறைவனின் அருளும் ஆசியும் நிறைந்திருந்தால் அந்த குடும்பம் நலமான குடும்பமாக மாறிவிடுகிறது. இறை பக்தியும் பிறர் அன்பு இறை குடும்பத்திற்கு முக்கியமான அம்சங்கள் ஆகும். இறைவனின் அருளும் பிரசன்னமும் இரக்கம் நிறைந்து பிறரையும் அன்பு செய்து வாழும் குடும்பங்கள் அனைத்தும் இர இல்லமாக மாறிக்கொண்டே இருக்கும். இந்த உன்னதமான தருணத்தில் நாமும்
நமது குடும்பங்களை பற்றி சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவன் உறையும் இல்லங்களாகவும் இறைவனில் வாழும் இல்லங்களாகவும் நமது குடும்பங்கள் இருக்கின்றதா என்று சிந்திப்போம். அவ்வாறு இல்லையேல் நாமும் நமது குடும்பங்களில் இறை பக்தியையும் பிறர் அன்பையும் பெற்று நமது குடும்பங்களையும் இறை அருள் தங்கும் ஆசீர் மிக்க இல்லங்களாக மாற்ற வரம் வேண்டி இந்த திருப்பலியில் இணைவோம். இறை இல்லத்தில் குடிபெயர்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இத்திருப்பலியை தகுந்தவர்களை ஒப்புக் கொடுத்து இறைவனுடைய ஆசியரை நிறைவாக பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் எப்பொழுதும் கல்யாண பிரசித்த மரியாதை வானபூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் ஏதனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Thank you.
என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவன் பதவி நகர் பிறந்தவுடையாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தங்கள் ஆண்டவரும் உந்திர மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரிடம் அச்சம் கொள்வது ஞானத்தின் நிறைவு, அதுவே அமைதியை பொழிந்து உடல் நலனை திறக்க செய்கின்றது. இவ்வாறாக ஒரு மனிதன் ஞான உடையவனாய் இருந்தாலும் அவனது வாழ்விற்கு முக்கியமானது இறை அச்சம். இறை அச்சம் இல்லை என்றால் அவனது ஞானம் அனைத்தும் வீண் என்று இறைவன் அறிவுறுத்தும் வார்த்தைகளுக்கு பக்தியுடன் நம் மனங்களை திறப்போம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 11-18 முடிய. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே மாட்சியும் பெருமையுமாகும், அதுவே மகிழ்ச்சியும் அக்களிப்பின் மணிமுடியுமாகும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே உள்ளத்தை இன்புறுத்துகிறது, மகிழ்வையும் அக்களிப்பையும் நீடிய ஆயுளையும் வழங்குகிறது. ஆண்டவரிடம் அச்சம் கொள்வோரது முடிவு மகிழ்ச்சிக்கு உரியதாய் அமையும், அவர்கள் இறக்கும் நாளில் ஆசி பெறுவார்கள். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம். இதை இறை பற்றுள்ளோருக்கு தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே வழங்கப்பெறுகிறது. ஞானம் மனிதர் நடுவில் முடிவில்லாத அடித்தளத்தை அமைத்துள்ளது. அவர்களுடைய வழிமரபினரிடையே நீங்காது நிலைத்திருக்கும். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் நிறைவு. அது தன் கனிகளால் மனிதருக்கு களிப்பூட்டுகிறது. அது அவர்களின் இல்லம் முழுவதையும் விரும்பத்தக்க நலன்களால் நிரப்பிடும். தன் விளைச்சலால் அவர்களின் களஞ்சியங்களை நிறைத்திடும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் மணிமுடி. அது அமைதியை பொழிந்து உடல் நலங்களை கொளிக்க செய்கிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 41 பக்கம் 24. Come on.
புனையின் பலமில்லை வாசகத்திற்கு நாம் உள்ளங்களை உயர்த்துவோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 42-47 முடிய. அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலன்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர்.
ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பெருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. லோக்கா எழுதிய நற்செய்தி பக்கம் 110 அத்தியாயம் 4 இறை சுடர்கள் 16 22 வரியே. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தேவை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறை வாக்கினர் எசாயாவின் சுருளோடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை புரிந்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள்தரம் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த வீட்டை சுருட்டி ஏழரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே ஊற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவளை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அறுவை மொழிகளை கேட்டு வியப்பிட்டு, இவர் இயேசுவின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினார்கள். ஏதோ கிறிஸ்துவின் நற்செய்தி. மக்களியாக நல்ல புனிதரை, என் நாவில் இருந்து இறை வார்த்தையை போதிக்க எனக்கு ஆற்றல் தாரும். கூட்டு குடும்பத்தில் சித்தப்பாக்களோடு பிறந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகும் அம்மாவை அண்ணி என்று அழைக்கும். கிறிஸ்துவில் அன்புக்குரிய பெரியக்காரும் திருத்தலை இறை மக்களை,
உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஆண்டு திருவிழாவுடைய முதல் நாளில் அடியனாகி என்னை அழைத்து இறை வார்த்தை எடுத்துரைக்க தந்த வாய்ப்பிற்காக பாசத்துக்குரிய அண்ணன் அருள் தந்த இசல்வன் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ஒன்னாகணும், நாமெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என இந்த பங்கை சார்ந்த சின்னம் சிறு குழந்தைகள் ஆடல் வழியாக எல்லோரும் ஒன்றாக இருப்போம் என்ற அருமையான அறிவுகளை விடுத்து ஆலயத்திலிருந்து புறப்பட்டால் உலகத்தின் உச்சியில் இருப்போம் என்ற அடிப்படையில் ஆலய முற்றத்திலிருந்து புறப்பட்ட திருக்குடியானது கொடிமரத்து கம்பத்தின் உச்சியில் பறக்கிற வேளையில் இறைவா, இந்த பெரிய காடு இறை மக்களும் இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வாழ்க்கையில் சிகரம் காண சந்தோஷமாய் அமர உன் ஆசிரியை கொடுப்பா என என் உள்ளத்தை வேண்டிக் கொண்டேன். எனவே இந்த பகுதியில் வாழ்கிற என் திருத்தலத்தை நாடி வந்த எல்லா இறை மக்களுக்கும் பக்த பெருமக்களுக்கும் மனம் நிறைந்த விழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு சொல்லிக் கொள்கின்றேன். கிறிஸ்தியேசுவில் அன்புக்குரியவர்களே, எங்கள் குடும்பம் இறை இல்லம் என்பதை அவ்வளவு எளிமையாக நம்மால் சொல்லிவிட முடியாது. இந்த சமூகம் ஒருவேளை நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அல்லது இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வதெல்லாம் ஒருவனம் இருந்தாலும் மனித வாழ்க்கையில் இப்பொழுது ஏற்படக்கூடிய அபீதமான மாற்றம் என்பது கடவுளை விட்டும் அயலாரை விட்டும் அன்பை விட்டும் மனிதன் வெகுதலையிலே பயணிக்கிறான். கடவுளை விட்டு மட்டுமல்ல, சாதாரண குடும்பத்தில் வாழுகின்ற அந்த அன்பு வாழ்க்கையை விட்டு கூட நாம் மிக தொலைவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் இறைவனோடு ஒரு குடும்பம் வாழ்கிறதா என்று கேட்டால் ஏறத்தாழ நாம் கடவுளோடு இருக்கிறோமா என்ற கேள்விக்கு உன்னதமாக நம்மால் பதில் சொல்ல முடியுமா என்று கேட்டால் முடியாது. நம்முடைய விசுவாசங்கள் எல்லாம் ஆட்டம் தாங்குகிற நேரம் இப்படிதான் கடற்கரை கிராமம் ஒன்று மகிழ்வேற்றிருந்தது. பப்பரை கொள்கைகளுக்கும் ஏனைய சிந்தனைகளுக்கும் இடம் கொடுத்திருந்தது. அந்த பங்கிலே அருள் தந்தை ஒருவர் தனிப்பொறுப்பை ஏற்றார். மக்கள் எல்லாம் ஆலயம் வராத சூழலில் ஆலயம் வந்தாலும் ஏனைய பிரிவினை சபைகளுக்கு புறப்பட்டுச் சென்ற சூழலில் மக்களுடைய விசுவாசத்தில் மீண்டும் திருப்பில் ஏற்பட வேண்டும் என ஆசைப்பட்டார் அந்த அருள் தந்தை. எனவே அந்த பங்கு தந்தை இறை மக்களை நோக்கி, வாருங்கள், கடவுளோடு நம்மளோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு இருக்க எந்த துன்பம் நமக்கு இருக்காது என்பதை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் யாரும் கேட்பதாக இல்லை. அந்த கடற்கரை பங்கு அந்த இறை ஆலயத்தை விட்டு வெகு தொலைவிலே சென்று கொண்டிருந்தது. கடமைக்காக வழிபாடுகளும் வாழ்க்கையுமாக நகர்ந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது ஒரு நாள் காலை திருப்பலியை முடித்த அந்த பங்கு தந்தை கடற்கரை ஓரம் சென்றார். அலைகடலிலே சூழ்ந்திருந்த அந்த கடல் படத்தை பார்த்து இவ்வாறு சொன்னார், ஓ பரிசுத்தமான மீன்களே, நீங்களாவது ஆண்டவர் இறை வார்த்தையை கேளுங்கள். ஓ பரிசுத்தமான மீன்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். காரணம், என் ஆண்டவர் உன்னை படைத்து இந்த பரந்த கடல் பரத்திலே உன்னை அலைவிட்டிருக்கிறார், அழகுரனை படைத்திருக்கிறார், நீ பேறு பெற்றவர். ஓ கடல் மீன்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். காரணம், நோவாவின் காலத்தில் என் ஆண்டவர் இதோ இந்த உலகத்தை அழிவுக்குட்படுத்திய வேளையிலும் நீங்களே உங்களை ஆண்டவர் பாதுகாத்தார், நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஓ மீன்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். காரணம், என் இறைவாக்கினர் யோனா உன் வயிற்று நானே மூன்று நாள் தங்கியிருந்தார், எனவே நீ பேறு பெற்றவர். ஓ பரிசுத்தமான மீன்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். காரணம், என் ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு நீ மட்டுமே அவருக்கு உணவாக மாறினாய், நீ பேறு பெற்றவன். ஓ பரிசுத்தமான மீன்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். காரணம், என் ஆண்டவர் மறு செலுத்துவதற்கு உன் வாயிலிருந்துதானே சாத்த நாடகத்தை நீ கொடுத்தாய், நீ பேறு பெற்றவன். இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல கடலிலிருந்த மீன்கள் எல்லாம் தலையை தூக்கி அந்த அருள் தந்தையின் போதனையை கேட்டது, அந்த இறை வார்த்தையை கேட்டது. இதை கண்ட மக்கள் அனைவரும் மீண்டுமாக அந்த இல்லம் வந்தார்கள். அந்த அருள் தந்தையுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள். நீங்கள் கூட இவருடைய வார்த்தைக்கு அடிபடுகிறதே என்று சொல்லி வியந்து நின்றார்கள். அந்த வேளையில் எல்லாம் அவர் சொன்னது, இறைவனை நம்புகிறோம் என்று சொன்னால் அவர் அதிசயத்தை இருக்கிற இடத்திலே உண்டு பண்ணுவார். அந்த அருள் தந்தையின் பெயர் என்னுடைய மகத்தான புனிதர், நன்னாக்கு அழியாத நல்ல புனிதர், புனிதர் அந்தோனியா. அவர் நீங்களுக்கு போதித்த போதனைகள் இறைவார்த்தை அடிப்படையாக வைத்திருந்தார். அவர் சொன்ன போதனைகள் அந்த நீங்கள் கூட இறைவார்த்தைக்கு அடிபணிந்து வந்தது. எனவேதான் சொல்கிறேன், கடவுளோடு ஒருங்கி வாழ்கின்றோமா, இறை விசுவாசம் என்பது நம்ம நிலைத்திருக்கிறதா, இறைவனோடு நாம் இணைந்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம்.
கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, பெரிய காடு இறை மக்களே, இந்த இடம் என்பது திருத்தலம். இந்த திருத்தலத்தில் இந்த பகுதியில் வாழ்கிற நாம் அதற்குரிய இறை நம்பிக்கை வாழ்வாக அழைக்கப்படுகிறோம். எனக்கு தெரிந்த ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை சுமந்து வருவாள். ஒவ்வொரு நாளும் குழந்தையை சுமந்து வந்து ஆலயத்தில் இருக்கக்கூடிய மரியம்மையுடைய திருச்சருவத்திற்கு முன்பாக குழந்தையை படுக்க வைப்பாள். காரணம், அந்த குழந்தை நம்மை போல் அல்ல, மாறாக ஒரு மாற்றுத்திறனாளி என்று சொல்லலாம், அல்லது வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை. எழுந்து நடக்கவோ, அம்மா என்று அழைக்கவோ, அந்த கரம் பிடித்து நடக்கவோ, எழுந்து அமர்ந்திருக்கவோ முடியாத ஒரு குழந்தை. அவள் ஒவ்வொரு நாளும் ஆலய திருத்தலிலே பங்கேற்பாள். அந்த குழந்தையை அந்த அன்னையுடைய திருச்சருவத்திற்கு பக்கத்திலே படுக்க வைப்பாள். அப்படி எல்லோரும் சொன்னார்கள், இந்த குழந்தையை நீ ஏறுங்கள், ஜெபக்குண்டாகத்துக்கு கொண்டு போனால் குடும் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அல்லது இந்த குழந்தையை நீ வேறு எங்காவது சுமந்து செல்லலாம். எல்லாரும் கைவிட்ட நிலையில் அந்த அன்னையானவர் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையை ஆலயத்திலே சுமந்து வருவாள். சின்ன குழந்தை என்பதல்ல, ஏறத்தாழ 18 ஆண்டுகள் அவள் அந்த குழந்தையை ஆலயத்திலே சுமந்து வந்தாள். 18 ஆண்டுகள் அவள் ஆலயத்தில் அந்த குழந்தையை சுமந்து வந்தாள். 18வது வயதில் அந்த குழந்தை இறந்து போனது. அப்பொழுதெல்லாம் ஊரால் சுற்றி இருந்து இவ்வாறு அழுதார்கள். எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தாள் அன்னை மரியாள் மீது, அவள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தையை சுமந்து வந்தாலே இந்த கடவுளுக்கு கண் இல்லாமல் போய்விட்டதை. ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தையை சுமந்து வந்தாலே கடவுள் இந்த குழந்தையை குணப்படுத்தி இருக்கலாமே. அடக்கச்சடன் முடித்த பிறகு அந்த தாயானவள் இவ்வாறு சொன்னாள், 18 ஆண்டுகளின் பிள்ளையை நான் ஆலயத்திலே சுமந்து சென்றேன், 18 ஆண்டுகளின் பிள்ளையை நான் ஆலயத்திலே சுமந்து சென்றேன், ஆனால் ஒரு நாள் கூட கடவுளை என்னுடைய குழந்தையை குணப்படுத்தி நான் ஜெபித்ததே கிடையாது. 18 ஆண்டுகளின் பிள்ளையை ஆலயத்திலே எடுத்து சென்றேன், இறைவா என்னுடைய குழந்தைக்கு நலத்தை கொடுத்து எல்லா பிள்ளைகளைப் போல இந்த குழந்தை எழுந்து நடக்கக்கூடிய ஆற்றலை கொடு என்று நான் ஜெபித்தது கிடையாது. ஒரு நாள் கூட கடவுளை எல்லா பிள்ளைகளைப் போல என் பிள்ளைக்கு அதிசயத்தை உண்டுவனே என்று சொல்லி நான் ஜெபித்தது கிடையாது. மாறாக 18 ஆண்டுகளில் நான் ஜெபித்த ஜெபம், அன்னையே என்னுடைய இந்த குழந்தை அன்பு செய்ய எனக்கு நல்ல இதயத்தை தா என்று ஜெபித்தேன். 18 ஆண்டுகளாக நான் ஜெபித்த ஜெபம், அன்னையே இந்த குழந்தையை அன்பு செய்வதற்கு எனக்கு நல்ல இதயத்தை தா என்று ஜெபித்தேன். அன்னை அல்லது கடவுள் எனக்கு அந்த நல்ல இதயத்தை தந்தார், என் பிள்ளையை நான் அன்பு செய்தேன். 18 ஆண்டுகளாக இவரை நான் சுமந்து தெரிந்தேன். 18 ஆண்டுகளாக என் பிள்ளைக்கு அறிமுகமான ஒரே குரல் என்னுடைய குரல் மட்டுமே. 18 ஆண்டுகளாக என் பிள்ளைக்கு அறிந்த ஒரு கரம் என்னுடைய கரம் மட்டுமே நான் சுமந்து சென்றேன். என் குழந்தை அன்பு செய்வதற்கு நல்ல இதயத்தை கேட்டேன். கடவுள் அதை நிறைவாக தந்தார். எது அதிசயம் அன்பானவர்களே, எது அற்புத செயல்? கடவுள் என்னை தொட்டு நலப்படுத்தினார் என்பதா, அல்லது நலமற்றவரை அன்பு செய்வதற்கு நல்ல இதயத்தை தா என்று சொல்வதா, எது அதிசயம்? சிந்தித்து பார்ப்போம். தந்தையர்களே, இங்கு இருக்கக்கூடியவர்களே, உங்கள் பிள்ளைகளை அன்பு செய்யக்கூடிய நல்ல இதயம் இருந்தால் அந்த குடும்பம் இறைவன் வாழ்கிற இல்லமாக மாறும். தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை அன்பு செய்ய நல்ல இதயம் இருந்தால் நம்முடைய குடும்பத்தில் இறை நம்பிக்கை அழகாக இருக்கும். ஆனால் எல்லோருக்கும் தேவை 100% முழுமையான நல்ல பிள்ளைகள். எல்லோருக்கும் தேவை நலமான வாழ்க்கை. எல்லோருக்கும் தேவை எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ வேண்டும். அப்படியானால் இந்த உலக வாழ்க்கையில் அது சாத்தியமல்ல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் சாத்தியமல்ல என்பானவர்களே. எம்பெருமான் இயேசு சிலுவைகளை சுமந்த கடவுள், நான் வணங்குகிற, நான் பார்க்கிற ஒவ்வொரு நாளும் அதிசயத்தோடு உற்று பார்க்கிற தெய்வம் சிலுவையில் அறையப்பட்ட கடவுள். ஏலி ஏலி ரமா சபத்தானே, என் இறைவா என் இறைவா, ஏன் என்னை கைவிக்கிற என்று சொல்லி கதறி எழுந்த இறைவன். அந்த இறைவன் என் காயங்களை குணப்படுத்துகிற கடவுள் என்பதை என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தை பருவத்திலே நடப்பதற்கு தள்ளாடக்கூடிய குழந்தைகளை அப்பன் சுமந்து செல்வான் கடற்கரை ஓரத்திலே. குழந்தை நடப்பதற்கு தள்ளாடுகிற வேளையில் அப்பன் சுமந்து செல்வான் கடற்கரையிலே. ஆழ குளிரோண்டி பிள்ளையை நிறுத்தி மண்ணை வைத்து மூடி விடுவான், என் பிள்ளையுடைய கால்கள் நேராக நிற்கவில்லை என்பதற்காக. ஆழக்கடலில் குளிரோண்டி பிள்ளையை நிறுத்தி மண்ணை மூடி வைப்பான், என்னுடைய பிள்ளையுடைய கால்கள் நேராக இருக்க வேண்டும். பிள்ளையுடைய கால்கள் மட்டுமல்ல, என் பிள்ளை கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை கூட. அப்படி விசுவாசத்தை கற்று தந்த கடற்கரை பூமி இது. ஒவ்வொரு பிள்ளையும் குழந்தை பருவத்திலிருந்தே நேராக இருப்பதற்கு அப்பன் தந்த பயிற்சி என்பது ஒவ்வொரு பிள்ளையும் வாழ்க்கையிலே துணிந்து நிற்பதற்கு இறைவன் நம்பிக்கை நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் வளர்ந்து வரக்கூடிய இந்த கால சூழ்நிலை, நமக்கு ஏற்படக்கூடிய வசதி வாய்ப்புகள்,
நம்மை கடவுளிடமிருந்து அப்புறப்படுத்துகின்றது, நம்மையும் கடவுளை பிரிக்கின்றது. மூன்று வேளை உண்பதற்கு உணவு இருப்பதால் அந்த மூவேளையும் உணவை கொடுத்த இறைவனை மறந்து சொல்கின்றோம். ஆனால் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் கடவுள் வாழ்கிற அந்த இல்லமாக மாற வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இதோ பெரியவர்களுக்கு மாதிரி மதிப்பு கொடுத்து வாழ்கிற நல்ல உள்ளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, குழந்தை ஒன்று வயதான பெரியவருக்கு பக்கத்திலே படுத்து கிடந்தது. குழந்தை ஒன்று வயதான பெரியவருக்கு பக்கத்திலே படுத்து கிடந்தது. அந்த குழந்தை நடிகரவரை ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டது. அப்பொழுது அந்த குழந்தை எழுந்து வந்து வயதான அந்த பெரியவரை எழுப்பி, ஐயா ஏதோ ஒரு சத்தத்தை கேட்கிறேன், என்னவென்று தெரியவில்லை என்று சொன்னார். அப்பொழுது பெரியவர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதே, கடவுளுடைய குரலாக இருக்கும், நீ போய் உறங்கு என்று சொன்னார். இரண்டாம் முறையாக அந்த சின்ன குழந்தை எழுந்து சென்று அந்த வயதாக பெரியவரை எழுப்பியது, ஐயா மீண்டும் ஏதோ ஒரு குரலை கேட்கிறேன். அப்பொழுது சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதே, இறைவனுடைய குரலாக இருக்கும். மூன்றாம் முறையாக அந்த குழந்தை எழுந்து சென்று அந்த பெரியவரை எழுப்பியது, ஐயா ஏதோ ஒரு குரலை கேட்கிறேன், என்னை யார் அழைக்கிறார்கள்? அப்பொழுது மூன்றாம் முறையாக அந்த பெரியவர் சொன்னார், என் குழந்தையே, என் செல்ல பிள்ளையே, அப்படி ஒருவேளை நீ அந்த சத்தத்தை கேட்டால் நீ சொல், ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று சொன்னார். ஏலியினுடைய பிள்ளை சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுத்த பாபம், அப்படி ஒரு குரலை கேட்டால் நீ எழுந்து சொல், ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி. அன்பானவர்களே, நம்முடைய குடும்பங்கள் ஒருவேளை இந்த குழந்தைகளுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை சொல்லிக் கொடுத்திருக்கின்றதா? பேய்களுடைய தொந்தரவு, பிசாசுகளுடைய தொந்தரவு, சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள். கனவு ஏற்படக்கூடிய பிள்ளைகளுக்கு வெளியே விரைவேறி கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கிறேன். ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பெரிய கற்றுக் கொடுத்த அந்த விசுவாசம், எல்லோரையும் குறை செய்கிற சூழலை தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளையும் அழைத்து, பாமகனே உனக்கு உயிர் மூச்சு தந்தவன் நான் அல்ல, உனக்கு உயிரையும் உடலையும் தந்தவர் கடவுள், எனவே அந்த கடவுளுக்கு நீ அஞ்சு வாழ வேண்டும் என்று சொல்லி மக்களே மொழி ஏழு பிள்ளைகளையும் இறைவனுக்கு கொடுத்தால் தாயானவை, அவள் போற்றுதலுக்குரியவை. அந்த தாய் கற்றுக் கொடுத்தாலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் என்பதை, ஒவ்வொரு பிள்ளையும் சாகிற வேளையிலும் அழைத்து வந்து, என் மகனே துன்பம் வருகிறது, வேதனை வருகிறது, நீ ஓடி போகாதே, உன்னை படைத்தது கடவுள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு டியூஷன் படிப்பு எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாம் இந்த குழந்தை சின்ன வயதிலிருந்து நீ இறைவனுடைய பிள்ளை என்பதை சொல்லிக் கொடுக்கின்றோமா? உன்னை படைத்தது கடவுள், உன்னோடு வாழ்கின்ற மற்ற பிள்ளையும் படைத்தது கடவுள் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? நான் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறேன், என் அருகில் வாழ்வுடைய இந்த பக்கத்து வீட்டுக்காரன் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டவன், அவனை நன்றாக நோக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சொல்லிக் கொடுத்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்த்தோம் என்பானவர்களே, இறைவியல் உள்ளக்கூடிய நம்பிக்கைகள் ஆழமானது, அது அற்புதமானது, அது ஆயிரம் அதிசயங்களை உண்டாக்கக்கூடியது. இந்த நாள் லூர்தனுடைய திருவிழா நாள். லூர்தனுடைய வாழ்க்கையை வாசிக்கிற வேளையிலே பெர்னதத் என்ற சிறுமிக்கு அன்னை மரியால் காட்சி கொடுத்திருக்கிறாள். பெர்னதத் என்ற சிறுமியானவள் அன்னை மரியாலை 18 முறை காட்சியாக பார்த்திருக்கிறாள். ஆனால் இந்த பெர்னதத்தினுடைய பெற்றோர் எப்படி வாழ்ந்தார்கள்? ஏன் அன்னை மரியாள் இந்த பெர்னதத் என்ற சிறுமிக்கு காட்சி கொடுக்க வேண்டும்? பெர்னதத்துடைய தாய்க்கு என்ன வேலை? தாய்ப்பாலை விற்று பிள்ளைகளை வளர்த்தினாள். தாய்ப்பாலை விற்று வீடு வீடாக சென்று தாய்ப்பாலை விற்று பிள்ளைகளை வளர்த்தினாள். பெர்னதத்துடைய தந்தையானவர் விபத்திலே சிக்கிய வேளையில் மரமையின் சூழலை கைவிடப்பட்ட நிலையில் இவர்கள் திருடன் என்று சொல்லி சிறையிலே அடைத்தார்கள். இந்த பெர்னதத் குழந்தையானது சிறு வயதிலிருந்து ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட குடும்பத்திற்கு ஏன் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தாள்? இந்த வறுமையான சூழ்நிலை, இவ்வளவு கேவலம் என்று ஊரார் எல்லாம் சொன்ன வேளையிலும், இவ்வளவு நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் மாலை வேளையில் அந்த குடும்பம் ஜெபமாலை செய்வதை தவிர்க்கவில்லை. பெர்னதத் என்ற குழந்தை முதன் முதலாக அன்னையை காட்சி காண்கிற வேளையிலும் அந்த குழந்தை தன்னுடைய கரங்களிலே ஜெபமாலை வைத்திருந்தது, அது ஜெபம் செய்து கொண்டே இருந்தது. இரண்டாவது முறையாக அன்னையுடைய காட்சி அந்த குழந்தை பார்க்கிற வேளையில் அந்த குழந்தை என்ன செய்தது தெரியுமா? ஆலயத்திலிருந்து தீர்த்தத்தை எடுத்து சென்றது, எடுத்து சென்று அன்னை நோக்கி சொன்ன வார்த்தை, நீ உண்மையிலே கடவுளாக இருந்தால் இந்த தீர்த்தம் என்பது எங்களுக்கு புனித நீர், இது தெளிக்கப்படக்கூடிய இடத்தில் தீமை இருந்தால் அது அகன்று போகும், இது தெளிக்கப்படக்கூடிய இடத்தில் தீயவருடைய தாக்குதல் இருக்காது, எனவே இதோ எங்கள் ஆலயத்திலிருந்த புனித நீரை உண்மையிலே தெளிக்கிறேன், நீ
ஒருவேளை மாய வித்தையாக இருந்தால், நீ ஒருவரை சாத்தானாக இருந்தால் என் கண்ணு முன்னால் நீ அகந்து போவாய் என்று சொல்லி அந்த புனித நீரை அன்னையை நோக்கி அந்த குழந்தை தெளித்தவள். அது அன்னையின் பாதத்தில் மலர்களாக சொரிந்ததாங்க. கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, யார் கற்றுக் கொடுத்தது இந்த விசுவாசத்தை? ஆலயத்திற்கக்கூடிய தீர்த்தம் என்பது, தீயோரின் தாக்குதலை அடுத்து என்பது யார் கற்றுக் கொடுத்தது? அந்த குடும்பம் அந்த விசுவாசத்திலே வாழ்ந்திருந்தது. அந்த குடும்பம் அந்த பிள்ளைக்கு இறை நம்பிக்கை கற்றுக் கொடுத்திருந்தது. வெறுமனை அன்னை மரியால் யாருக்கும் காட்சி கொடுக்கவில்லை, மாறாக தன் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு காட்சி கொடுத்தார். தன் மீது விசுவாசம் உள்ளவர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார். எனவே குழந்தை பருவத்திலிருந்து, சிறிய வயதிலிருந்து நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். பெரிய கடன் இறை மக்களே. திருத்தலமன ஆயிரம் ஆயிரம் மக்கள் கோடி அற்புதருடைய அதிசய பூமியை காண்பதற்காக இந்த மண்ணிலே காலடி எடுத்து வைக்கிறார்கள். பக்கத்து ஊர்களில் இருந்தெல்லாம் சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆலயம் நோக்கி வருகிறார்கள். இங்கே இறையுடைய தரிசனத்தை காண முடியும் என்ற நம்பிக்கையோடு வருகிறார்கள். இந்த பூமி அது விசுவாசத்தில் நிலை நிற்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் குழந்தை பருவத்திலிருந்து அந்த குழந்தைகளுக்கு இறை நம்பிக்கை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கடவுளுடைய துணையோடு செய்ய என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதோ நான் சுமந்து வரக்கூடிய நற்கரடைக்கு முன்பாக கழுவை கூட மண்டியிடும் என்று சொன்ன இந்த நல்லாக்களியாக நல்ல பிள்ளைகளுடைய வார்த்தைகள் நம்முடைய குடும்பங்களில் வாழ்வாக்கப்பட வேண்டும். நற்கரடை விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். தூய பலம் ஒன்று சொன்னாரே, அந்த உண்மையாளுடைய திருநாக்கை கையில் ஏந்தி கொண்டு, ஓ பரிசுத்த நாளே, நீ தேர்வு பெற்றவன். காரணம், நீ வாழ்கிற வேளையில் ஒருமுறை கூட கடவுளை தூக்கியது கிடையாது. ஓ பரிசுத்த நாளே, நீ தேர்வு பெற்றவன். காரணம், வாழ்கின்ற வேளையெல்லாம் நீ கடவுளை மட்டுமே துதித்தாய், உன்னுடைய நாக்கை ஆண்டவர் அழிய விடவில்லை என்று சொன்னாரே. தூய பலம் ஒன்றுடைய அருமையான வார்த்தைகள். அத்தகைய நலமைக்கு, அத்தகைய அதிசயமிக்க, கோடி அற்புதர் என்ற உலகம் பறைசாற்றக்கூடிய இந்த புனிதருடைய அருள் பிரசவம் இந்த பூமியில் இருக்கிறது என்று சொன்னால், நாம் எல்லோருமே விசுவாசத்தில் வளர வேண்டும், இறை நம்பிக்கையில் இருக்க வேண்டும். நான் முதலில் சொன்னேன், கூட்டு குடும்பத்தில் சித்தப்பாக்கோடு பிறந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகும் அம்மாவை அண்ணி என்று அழைக்கும். காரணம், அத்தகைய உறவு நிலையில் முதலில் இந்த சமூகம் இருந்தது. ஒருவர் மற்றவரை அழைக்கிற அழைப்புதான் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். ஒருவர் மற்றவரோடு உறவு வாழ்க்கையிலே இருந்த ஒரு சமூக சூழ்நிலை, ஊர் என்று சொன்னால் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்பதிலே நிலைத்திருந்த சமூகம் நாம். கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை தவிர வேறு எந்த கிறிஸ்தவம் தெரியாது என்று வாழ்ந்த கடற்கரை பூமையது. ஆனால் இன்று விசுவாசம் நம்மை விட்டு அகன்று போய்விட்டது. இறைவன் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. ஆபிரகாம் லிங்கன் ஒருவரை சோகமாக அமர்ந்திருந்தான். உள்நாட்டு போர் காலத்திலே ஆபிரகாம் லிங்கன் சோகமாக அமர்ந்திருந்தான். படைவீரன் ஒரு வேகமாக ஓடி வந்து ஆபிரகாம் லிங்கனை பார்த்து, ஏன் நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள்? இத்தனை படைவீரர்கள் இருக்கிறோம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், எனவே கவலை வேண்டாம் என்று சொன்னார். ஆபிரகாம் லிங்கன் படைவீரனை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னார், தளபதி யாரே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதில் எனக்கு துணியளவு கூட சந்தேகம் இல்லை. கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார், அது எனக்கு துணியளவு கூட சந்தேகம் இல்லை. ஆனால் நாம் கடவுளோடு இருக்கிறோமா என்பதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதில் எனக்கு துணியளவு சந்தேகமும் இல்லை. ஆனால் நானும் என்னுடைய குடும்பமும் கடவுளோடு இருக்கிறோமா? கடவுள் இந்த பூமியிலே அதிசயத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த பெரிய காடு மண்ணிலே அருள்தலமாக திருத்தலமாக ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் செய்கிறார். இந்த மண்ணினுடைய மக்கள் கடவுளுடைய மக்களாக இருக்கிறோமா என்பதுதான் சந்தேகம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் எழுந்து நம்மை படைத்து பராமரித்து வருகின்ற இறைவனிடத்திலே நம்முடைய தேவைகளை எல்லாம் எடுத்துக் கோரி நம்பிக்கையோடும் பக்தியோடும் ஜெபிப்போம். இறைவா,
எம் திருச்சபையினை வழிநடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் பீட்டர் எமிஜியூஸ், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், துறவரத்தார் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப இறை அருளில் அனுபவித்து அதை பிறருக்கு பகிர்ந்து நீதியின் பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் புனித அருள் நாடி வந்துள்ள அனைத்து குடும்பங்களையும் உன் பாதம் தருகிறோம். இறை அச்சமும் இறை ஞானம் உடையவர்களாக வாழ்ந்து எங்கள் குடும்பங்களை ஓர் இறை இல்லமாக மாற்ற தேவையான அருளையும் அருள் ஆற்றலையும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரங்களின் வள்ளலே எம் இறைவா, கேட்ட வரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் எம் திருத்தலம் நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் மன்றாட்டுகளையும் கனவுகளையும் நிறைவேற்ற வேண்டுமென்று கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல் மருத்துவரே எம் இறைவா, உடல் மற்றும் உள்ள நோயால் வருந்தும் அனைத்து மக்களையும் நீர்தாமே உமது ஆற்றலின் கரங்களால் அவர்களை தொட்டு குணமாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் உறைவிடமே எம் இறைவா, எங்கள் பங்கையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் வழி நடத்தும் அனைத்து பொறுப்பாளரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நீர்தாமே அவர்களுக்கு உமது அருளை பொழிந்து நிறைவாழ்வை நோக்கி வழி நடத்திட தேவையான வரங்களை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் மௌனமாக ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மிகவும் நம்பிக்கையோடு கேட்ட விண்ணப்பங்களை எல்லாம் உம்முடைய இரக்கத்தையும் தாராகணத்தையும் முன்னிட்டு மிக விரைவாக பெற்றுக் கொள்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். பாடல் எண் 57, பக்கம் 32. தலைவரும் தீரத்தில் காணிக்கையா